எனவே இவ்வாறு அட்டவணை ரீதியாக அல்லது கூட்டுப்பட ரீதியாக தரவுகள் வழங்கப்படலாம் ரைட் இப்போ நாங்கள் இந்த பகுதிகளில் இதை போட்டிருக்கிறோம் அடுத்த கிளாஸ்ல இதுல மற்ற பகுதியும் இருக்குது இப்போ இதெல்லாம் இந்த கிராஃப்ஸ் எல்லாம் ஆஹ் நாங்கள் போட்டது வந்து நின்று அஹ் இதுல இருந்து பல்வேறு வினாக்களை எங்களுக்கு எடுக்கலாம் எனவே இவ்வாறாக ஒரு டீப்பான படங்களை தந்தும் கூட இந்த நாட்டோட பொ மேஜர் செக்டர்ஸ் எஜுகேஷன் எக்கனமிக் செக்டர்ஸை இந்த நாட்டில் இருக்கிற பொருளாதார துறைகள் விவசாய சுகாதார ட்ரேட் இவைகளில் உள்நாட்டு ரீதியான கட்டமைப்புகளில் எவ்வாறான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த பயிற்சாட்டை வைத்து கேள்விகள் போடலாம் இவ்வாறு ஒரு பிரதேசத்தை அடிப்படையாக கொண்ட விளக்கங்களை கோரப்படலாம் இவ்வாறு தேசிய ரீதியில் உள்ள பகுதிகள் எவ்வாறு இந்த சாட்டுகள் அட்டவணைகள் இருந்து எவ்வாறு நாங்கள் கருத்துக்களுக்கு எடுக்க வேண்டும் என்பது சம்மந்தமாக அடுத்தடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்கு இருக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த அட்டவணைகளில் இருந்து நாங்கள் எவ்வாறான தரவுகளை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளப்படைய முடியும் என்று ரைட் ரைட் இதுல இதை நான் தந்திருக்கிற இந்த எனலைசிங் சிஸ்டத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு த தரவுகளோடும் உள்ள இந்த அட்டவணைகளை எவ்வாறு எனலைஸ் பண்ணி நாங்கள் முடிவுக்கு வரலாம் என்பது இந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மாதிரி எவ்வாறு பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்பதற்கான மாதிரிகளை தான் நான் இந்த இன்றைக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று இந்த டார்கெட் பண்ணினோம் ரைட் எனவே அடுத்தடுத்த கிளாஸில் அடுத்த கிளாஸில் நாங்கள் இங்கே தந்திருக்கிற இந்த மூன்று சாட் இருக்குது இது இது சம்மந்தமாக இருக்கிற வினாக்களையும் எவ்வாறு நாங்கள் அவைகளை இது பாருங்க இப்போ நாங்கள் சிம்பிளில் இருந்து தான் போகிறோம் இதெல்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன படங்களில் இருந்து பிறகு ஒரு ஒரு சிக்கலான தரவுகள் உள்ள படங்களில் நாங்கள் எவ்வாறு பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பகுதிகளை உங்களோடு நாங்கள் கரைய கலந்துரையாடினோம் ரைட் அடுத்த ஒரு கிளாஸில் கீழே தந்திருக்கிற மூன்று முக்கியமான படங்கள் தந்திருக்கிற வரைப்புகள் இவைகள் இது ஒரு வகையான வரைவு முறை ரைட் இலங்கை இதெல்லாம் சர்வதேச ரீதியாக உள்ள தகவல்களோடு தொடர்புடையது எஸ்டிஜியோடு உள்ளது உலக அதாவது சூழல் தொடர்பான சூழல் மாசுதலோடு தொடர்புடைய ஆஹ் உலக நாட்டில் மின்சார கட்டமைப்புகள் எவ்வாறு காணப்படுகிறது என்பது இவ்வாறு சிக்கலான வரைபடங்கள்ல இருந்து நாங்கள் எவ்வாறு பகுப்பாய்வு செய்கிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் அடுத்தடுத்த பகுதியில் நாங்கள் பார்ப்போம்